வணக்கம். இன்னைக்கு நாம வணிக ரீதியா ஆட்டு பண்ணை முறைய ஏன் தொடங்க வேண்டும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஆடு வளர்ப்பு அப்படிங்கறது பாரம்பரியமா பின்பற்றப்பட்டு வந்த முறையா இருந்துட்டு வருது. இதன் மூலமா பால், இறைச்சி, தோல் ஆகியவை நமக்கு கிடைக்குது. இந்தியாவில குறிப்பா ஆட்டு வளர்ப்பு அப்படிங்கறது இன்னைக்கு பெருமளவு பிரபலமானதா இருக்கு. பெரும்பாலான ஆரோக்கிய பலன்களின் காரணமா புதிய வாழ்வியல் ஒன்று இறைச்சியை சார்ந்தும் தோல் சரக்குகளை வாங்கும் திறனை சார்ந்தும் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கிராம பொருளாதாரத்துல மிக முக்கியமான பகுதி தான் ஆடு வளர்ப்பு. குறிப்பா வறண்ட பகுதிகள்லயும் பாதை அளவு வறண்ட பகுதிகள்லயும் மலை தொடர் பகுதிகள்லயும் ஆடு வளர்ப்பு பிரதானமானதா இருக்கு. 124 மில்லியன் எண்ணிக்கைக்கும் அதிகமா இருக்க நிலைமையில மொத்த கால்நடைகள்ல 25% இருக்கிற ஆடுகள் நாட்டு பொருளாதாரத்துல ₹106,335 மில்லியன் அளவுக்கு தன்னுடைய பங்கு கொடுக்குது. அவை நமக்கான உணவையும் விவசாய தொழிலாளர்களுக்கும் சிறு விவசாய தொழிலாளர்களுக்கும் சத்துணவு பாதுகாப்பு அளிக்குது. தொழில்நுட்ப அறிவும் வளங்களும் சந்தையுடனும் இருக்கும் விவசாயிகள் ஆட்டு வணிகத்தின் ஆற்றலை உணர்ந்திருக்கிறாங்க. வணிக ஆட்டு பண்ணைகள்ல பலருக்கு நல்ல நேர்மையான வருமானம் கிடைச்சிருக்கு. அதோட கீழே விவரிக்கப்பட்டுள்ளபடி பல நன்மைகளும் கிடைக்குது. 1. லாபம். நல்ல வருமானத்தையும் லாபத்தையும் ஒரு சேர அளிக்கும் வணிகம் இது. ஆட்டுக்கும் செம்மறி ஆட்டுக்குமான இறைச்சிக்கான தேவை அப்படிங்கறது உள்ளூர் சந்தை விலைப்படி ஒரு கிலோவுக்கு ₹60 கிலோவுக்கு 130-160 ரூபாய் வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. வளரும் நாடுகள்ல இதை விடவும் கூட விலை உயரும் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். குறிப்பா தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல அடுத்த 20 வருடங்கள்ல ஆடு மற்றும் செம்மறி ஆட்டுக்கும் அதோடைய இறைச்சி ஏற்றுமதிக்கும் ஒரு சிறந்த எதிர்கால வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கிறத குறிப்பிட்டாகணும். 2. முதலீடு. பிற வணிகங்களுக்கு தேவைப்படும் நிதி ரீதியான முதலீடு அப்படிங்கறது இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் குறைவுதான். சிறிய அளவிலான சில ஆடுகளை வாங்கி சுலபமா இந்த தொழில் முயற்சியை தொடங்கலாம். 1 அப்படி இல்லைன்னா 2 வருடங்களுக்குள்ள சரியான திட்டமிடல் இருந்தா உடனடியா நல்ல லாபத்தை பெறலாம். ஆடுகளுக்கு தேவையான வசிப்பு பகுதி மற்றும் இட வசதிகளை பொறுத்த வரைக்கும் மற்ற கால்நடைகளுக்கு தேவைப்படும் இடத்தை விட ரொம்பவும் குறைவானதாவே இருக்கும். 3. வளர்ச்சி விகிதம். 1 வருடத்துக்குள்ளாகவே பல முறை குட்டிகளை ஈன்றெடுப்பதால கூடுதலான எண்ணிக்கையையும் அதிகரிக்கும். அதோடைய எண்கள் வேகமா வளர்ந்து சொல்லிக் கொள்ளும்படியான எண்ணிக்கை சீக்கிரமாவே வந்துடும். இதன் மூலமா வருமானத்துல வேகமான வளர்ச்சியை பெற முடியும். 4. பராமரிப்பு. ஆடுகளை வளர்க்கிறது அப்படிங்கறது சுலபமானது, செலவும் குறைவானது. அது மட்டும் இல்லாம ஆடுகளை பாதுகாத்து வைக்கிறதுக்கான விலையும் குறைவானதுதான். 5. வேலையாட்கள் கட்டணம். வேலையாட்களுடைய சம்பளமும் குறைவானதே. வேலையில்லாத இளைஞர்களும் ராணுவத்துல வேலை செஞ்சுட்டு சொந்த ஊருக்கு திரும்பினவங்களும் கூட இதை செய்யலாம். 6. அரசு உதவி. மத்திய மாநில அரசுகள் சரியான பயிற்சியை ஏற்பாடு செய்வதன் மூலமும் மற்ற உதவிகளை செய்தும் மற்ற பண்ணை முறைகளை கையாள்வதன் மூலமாவும் ஆடு வளர்ப்ப ஊக்குவிக்கிறாங்க. 7. முதலீடு. பெரும்பாலும் அனைத்து கூட்டுறவு வங்கி, தேசிய வங்கி மற்றும் தேசிய மைய வங்கிகளில் இந்த வணிகத்தை தொடங்கறதுக்கான முதலீட்டை வழங்க தயாராகவே இருக்கும். குறைந்தபட்ச நிபந்தனைகள் விதிகளோட குறைந்த வட்டி கடனே கிடைக்கும். 8. ஆபத்து. ஆடுகளுக்கு நோய் ஏற்படுவதும் அதற்கான மருத்துவ ரீதியான உதவிகளுக்கும் தேவையான செலவு அப்படிங்கறது மற்ற கால்நடை நோய்களை விடவும் ரொம்பவும் குறைவானதுதான். மிகவும் பாதுகாப்பான அதிக அழுத்தமற்ற முதலீடாகவும் இது இருந்துட்டு வருது.